Greetings of the day, நான் ஸ்ரீகாந்த். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஏர்லியான ஒரு வீடியோ, பிகாஸ் இது நம்ம பேச போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, 12th எக்ஸாம்ஸ் முடித்த உடனே நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே பண்ணணும். பேசிக்காக உங்களுடைய கெரியர் பாத்த வந்து ஓரளவுக்கு டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. பட் ஆனால் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு March 14th இருக்கும், இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ March 13th. ஸோ பேசிக்காக உங்களுக்கு இப்போ தான் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கோம். 12th சிபிஎஸ்சிக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்லாம் ஆரம்பிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஏப்ரல் டயத்தில் தான் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயே ஆவீங்க. அப்போ இந்த வீடியோவை நீங்கள் வேணால் பாருங்கள். பட் ஆனால் இந்த வீடியோ உங்கள் பேரண்ட்ஸுக்கு மெயினாக வந்து அவங்களுக்கு இதை பிளேயாவது பண்ணி விட்ருங்க. ஏன்னா அவங்களும் இந்த ஆக்சுவலாக அவங்க தான் இந்த வீடியோ மெயினாக வந்து பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறதுங்கிறது கரெக்டு, நீங்கள் அப்புறமா எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சக்கப்புறமா பொறுமையாக உட்காந்து பாருங்கள். பட் நான் பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டரான ஐடியாஸ்லாம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம், மெயினான விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். சில பேருக்கு அக்கௌண்டன்சி வராது, சில பேருக்கு தியரட்டிக்கலாக வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ தியரட்டிக்கலாக பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ அவங்க தியரி சைடில் பிஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி தியரி சைடில் வந்தும் போகலாம். சி எக்கனாமிக்ஸில் சம்ஸ் வராதுன்னு நான் சொல்லவே இல்லை, பட் ஆனால் கம்பேரிட்டிவ்லி தியரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ பிகாமில் கூட கார்பரேட் செக்ரட்டரிஷிப்பில் தியரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தியரட்டிக்கலாக இருக்கிற ஒரு சில கோர்சஸை அவங்க வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். அது தப்பும் கிடையாது, எல்லாருமே வந்து சம்ஸில் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. காமர்ஸ்னால் என்ன அக்கௌண்டன்சி மட்டும்தானே? இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க, இப்போ 10th முடித்தோடனே எல்லாருமே சயின்ஸ் தான் எடுக்கணும், பயாலஜி தான் எடுக்கணும், நல்லா படிக்கிறவங்களாம் பயாலஜி குரூப் தான் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 10th முடித்த உடனே எனக்கு சயின்ஸே வராது, சுட்டு போட்டாலும் வராது, நான் அவ்வளோக்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் காமர்ஸ் எடுத்தேன், பிடிச்சலாம் ஒன்றும் எடுக்கல, பட் ஆனால் எனக்கு சயின்ஸ் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ வராததை வாவான்னு சொல்கிறதுக்கு பதிலாக புதுசாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து பண்ணுது. அதே மாதிரியே உங்களுக்கு சில காமர்ஸ் முடித்த உடனே சிஏ தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. காமர்ஸ் எடுத்தாலே சிஏ தான், அதை தவிர்த்து வேறு கோர்ஸ் யாரும் சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் தியரி சைடும் நிறைய இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ப்ரொஃபஷனல் கோர்சஸ்லேயே கார்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி, மெயினாக தியரி டாமினன்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸே வந்துருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து வெறும்னா ஃபினான்ஸ், அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அந்த மாதிரி மட்டுமே இல்லாமல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், அதாவது ஷேர் மார்க்கெட்டு, இது லைக் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் சைட்லேயும் நீங்கள் வந்து போகலாம். உங்களுக்கு ஜேர்னலிசம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதையும் நீங்கள் வந்து பண்ணலாம். நான் மீடியா சைட் போகிறேன்னா அதையும் நீங்கள் வந்து பண்ணலாம். விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணுறதா தான், அதையும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் உங்களுடைய ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இதான், ஆக்சுவலாக இந்த வீடியோலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டு. நீங்கள் ஒரு டிகிரி பண்ணுறீங்க, 12th முடித்தோடனே எல்லாருமே ஒரு டிகிரி வந்து பண்ணுவீங்க. டிகிரி பண்ணுறப்போ டிகிரியை மட்டும் பண்ணாதீங்க, கூட ஏதாவது ஒரு கோர்ஸை சேர்த்து பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் அந்த கோர்ஸு உங்கள் டிகிரியை விட பவர்ஃபுல்லாக வந்துருக்கணும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நான் வந்து பிகாம் படித்தேன், பிகாம் ஜென்ரல் நான் வந்து படித்தேன். பட் நான் பிகாம் ஜென்ரல் காலேஜில் தான் படித்தேன், ரெகுலர் காலேஜ் தான் நான் வந்து படித்தேன். நான் கரஸ்பாண்டன்ஸ்லாம் ஒன்றுமே படிக்கல. நான் ரெகுலர் காலேஜ் படிச்சிருந்தப்போ நான் சைமல்டேனியஸாக ஐ டுக் அப் சிடபிள்யூஏ, ஐசிஎம்ஏன்னு இப்போ சொல்கிறாங்க, பட் நான் சிடபிள்யூ ஐசிடபிள்யூ. ஸோ சிஎம்ஏ தான் நான் வந்து எடுத்து நான் வந்து படித்தேன் பேசிக்காக. ஸோ நான் வந்து ஐசிஎம்ஏ வந்து படிக்கிறதுங்கிறது பிகாமை விட ஹைலி பவர்ஃபுல் ஐசிஎம்ஏ அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ இருக்கிற லைஃபுக்கான முக்கிய காரணமே ஐசிஎம்ஏ தான். ஸோ அந்த ஐசிஎம்ஏ அப்படிங்கிற விஷயம் வந்து ஹைலி பவர்ஃபுல். நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதும், பிகாம்லாம் நீங்கள் படிக்காமலேயே போய் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிட்டு வந்து வந்துடலாம். அந்தளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு பிகாம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் எடுத்து வந்து பண்ணுங்கள். நிறைய கோர்சஸ் இருக்குது. நிறைய பேர் டிப்ளமாஸ்லாம் ஒரு மாதிரி ஏளனமாக நிறைய பேர் வந்து பார்த்து நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் படிக்கிற டிகிரி கோர்சஸை விட டிப்ளமா கோர்சஸ்க்கு பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிஎம்ஏ ப்ரொஃபஷ்னல் குவாலிஃபிகேஷன், ப்ரொஃபஷ்னல் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஆக்சுவலாக டிப்ளமா தான். ஏன்னா டிகிரி அப்படிங்கிறது யூனிவர்சிட்டிஸ் ஆஃபர் பண்ணால் தான் அது வந்து டிகிரின்னு சொல்ல முடியுமே தவிர்த்து, மற்ற என்ன பாடி, வேறு ஏதாவது ஸ்டாச்சுரி பாடி, எது எனி பாடிஸ் ஆஃபர் பண்ணால் இட் இஸ் நத்திங் பட் அதர்ஸ் ஆர் டிப்ளமா. அதாவது டிகிரியை தவிர்த்து வேறு என்ன வந்தாலும், வேறு எனி சர்டிஃபிகேஷன்ஸ் வில் கோ அண்டர் டிப்ளமா ஆர் அதர்ஸ், அவ்வளோதான்.
நீங்கள் பேருக்காக அது அதோடைய பவரை ஏற்றணும் இல்லைனா அதை ரொம்ப நான் ஸ்டைலிஷாக சொன்னோம் அப்படிங்கிறதுக்காக வேணா நான் சிஎம்ஏ வெளில போய் சொல்கிறப்போ இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன், இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன், இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படின்னு நான் வேணால் சொல்லிக்கலாம். பட் நான் இட்ஸ் நாட் அ டிகிரி அட் ஆல். ஸோ டிப்ளமா கோர்சஸ் நிறைய வந்துருக்கு. நீங்கள் சிஎஸ்இஎம்ஏ சிஎஸ் அதான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிப்ளமா இன் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, டிப்ளமா இன் காஸ்ட் அக்கௌண்டிங் இருக்கும், டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இருக்கும், டிப்ளமா இன் அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இருக்கும். அந்த மாதிரி டிப்ளமோஸ் நிறைய வந்திருக்கு. நீங்கள் காலேஜ் படிக்கிறப்போ சேர்ந்து இந்த மாதிரி டிப்ளமோஸையோ இல்லைனா என்ன மாதிரி சிஎம்ஏயோ இல்லை சில பேர் சிஏலாம் பண்ணுவாங்க, சில பேர் சிஎஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸை எக்ஸ்ட்ரா வந்து படிங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். சப்போஸ் ப்ரோ நான் எக்ஸ்ட்ராலாம் கோர்ஸ்லாம் படிக்கல ப்ரோ, நான் வந்து இந்த மாதிரி எஸ்ஏபி கற்றுக்குறேன் இல்லை நான் டேலி கற்றுக்குறேன், டேலி கற்றுக்க வேணா நான் எஸ்ஏபி சஜஸ்ட் பண்ணுவேன். டேலி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லேயே கூட நீங்கள் இன்டர்நெட்லேயே கூட நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கற்றுக்கலாம், தனியாக ஃபீஸ் கட்டி கற்றுக்கோங்கிற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் டேலி வந்து பைரேட்டட் வேர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் எஸ்ஏபி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது, எஸ்ஏபியை நீங்கள் டவுன்லோட்லாம் பண்ணலாம் முடியாது. அண்ட் எஸ்ஏபி தான் ஹாட் டாப்பிக்கும் இப்போது. ஸோ நீங்கள் எஸ்ஏபி நீங்கள் தனியாக ஸ்பெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதானாலும் தட் இஸ் அப் டு யூ. பட் டோன்ட் டூ ஜஸ்ட் டிகிரி, டிகிரியை மட்டும் அதை மட்டும் பண்ணிட்டு உங்கள் டயத்தை வந்து இது பண்ணிக்காதீங்க. எக்ஸ்ட்ராவாக ஏதாவது படிங்க அப்படிங்கிறது தான் நான் ஜஸ்ட்டு சொல்கிறது. என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸாம்பிளாக நான் பிகாம் சிஎம்ஏ வந்து பண்ணேன். நான் பிகாம் முடிக்கிறப்போ குரூப் 3 ஆஃப் சிஎம்ஏ அதாவது ஃபைனலில் ரெண்டு குரூப்பு, அதில் ஒரு குரூப் வரைக்கும் நான் வந்து முடிச்சிட்டேன். ஒரே ஒரு குரூப் தான் நான் பெண்டிங்கே வச்சேன் ஆஃப்டர் பிகாம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஏதாவது டெவலப் பண்ணி இது பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதான் வந்து ரெண்டாவது பாயிண்ட். அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிகிரி நீங்கள் பண்ணுறப்போ காலேஜில் டிகிரி பண்ணுறதுங்கிறது பெட்டர் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறதை விட. கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறதுங்கிறது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து சொல்கிறது, இது தப்பாக கூட வந்திருக்கலாம். சிஏ படிப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும்தான் கரஸ்பாண்டன்ஸில் பண்ண சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே கொஞ்சம் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். காலேஜில் டிகிரி வந்து பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல காலேஜாக இருந்தாலும் ஓகே, நல்ல காலேஜ்னால் வந்து அந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் நிறைய வந்து வரும். சே ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்சிசி, லாயாலா, டிஜி வைஷ்ணு, விவேகானந்தா, இங்கெல்லாம் நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் வரும், நிறைய கம்பெனிஸ் வருவாங்க. ஸோ அங்கெல்லாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சேர்த்து விடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து படிக்கட்டும், அவங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கும், அந்த மாதிரிலாம் சேர்த்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி காலேஜஸை நீங்கள் எடுத்து படித்தாலும் ஓகே, இல்லை வேறு ஏதாவது நார்மல் காலேஜஸில் படித்தாலும் ஓகே, பட் காலேஜில் படிக்க ட்ரை பண்ணுங்கள். கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறத கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக நான் வந்து சொல்லிக்கிறேன். அட்வைஸ் சொல்ல முடியாது, ஒரு சஜஷன் மாதிரி வச்சுக்கோங்க. கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் பேக்கப். அதாவது வந்து கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் டிகிரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிகிரிக்கு பெருசாக வேல்யூலாம் இருக்காது. ஓகேவா, நீங்கள் காலேஜில் பண்ணாலும் டிகிரிக்கு வேல்யூன்னு கிடையாது, பட் அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து வரும். பட் கரஸில் பண்ணால் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வரவே வராது. அப்படி நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணுறதா இருக்கீங்கன்னா நீங்கள் சைமல்டேனியஸாக சிஏ ஆர் சிஎம்ஏ படித்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் வந்து இருப்பீங்க. சில பேரெல்லாம் கரஸ்பாண்டன்ஸில் பிகாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ரொம்ப அதிகமாக சம்பாதிப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா பிகாம் கரஸில் பண்ணாலும் சம்பாதிக்கலப்பா, நான் சிஏ சிஎம்ஏ ரெண்டுமே சேர்த்து நான் பண்ணேன், டூவல் குவாலிஃபிகேஷன் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ கரஸில் வந்து பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துடலாம், ரெகுலர் காலேஜே பண்ணுங்கள். ஒரு கன்சர்வேட்டிவ் அப்ரோச், ஒரு சேஃபான ஒரு அப்ரோச்னு வச்சுக்கலாம், ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்காமல். நெக்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் சேர்க்குற காலேஜஸ்லேயே இன்டெகிரேட்டட் கோர்சஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ பிகாம் படிக்கிறியா, ஓகே நீ பிகாம் வித் டாக்ஸேஷன் நீ வந்து படிப்ப, அதில் நீ வந்து ஏசிசிஏ அதாவது அக்ரெடிட்டட் சர்டிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்குது, இந்த யூகே பேஸ்டு கோர்சஸ்ஸு. ஸோ அதையும் சேர்த்து நாங்கள் வந்து படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டெகிரேட் பண்ணுவாங்க. அதாவது வந்து உங்களுடைய பிகாம் மட்டும் இல்லாமல் பிகாம் தவிர்த்துட்டு இன்னொரு கோர்ஸையும் வந்து இன்டெகிரேட் பண்ணுவாங்க. இன்டெகிரேஷன்னா லைக் சிஎம்ஏ யூஎஸ்ஏ ஆர் ஏசிசிஏ அந்த மாதிரி கோர்சஸை வந்து இன்டெகிரேட் பண்ணி படிக்க வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டிகிரிஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிக்கிறேன். இன்ஃபேக்ட் என் காலேஜில் நான் படித்த காலேஜில் வந்துட்டு நான் வெளில வர்றப்போ தான் அந்த டிகிரியை வந்து இன்டெகிரேஷன் டிகிரியை வந்து உள்ளே கொண்டே வந்தாங்க, இல்லைனா நான் ஃபஸ்ட்டு நான் அதை வந்து எடுத்திருப்பேன். ஓகேவா, ஸோ அதனால் வந்து அது உங்களுக்கு இருந்துச்சுனா அது உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸ், அதை வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் உங்கள் டிகிரிக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. அதாவது படிப்பு விஷயத்தில் நான் வந்து சொல்கிறேன், டிகிரிக்கு நீங்கள் வந்து படிங்க, அரியர்லாம் இல்லாமல் கிளியர் பண்ணும் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான ஒரு தாட் ப்ராசஸ்.
பட் ஆனால் டிகிரியை விட உங்களுடைய நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வந்து கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் டிகிரி படிக்கிறீங்கன்னா அதை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை தான் நீங்கள் சைமல்டேனியஸாக நீங்கள் வந்து பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நான் பிகாம் படித்தப்போ நான் பிகாமுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லை, போய் ஏதோ எக்ஸாம் எழுதுவேன், டிஸ்டிங்ஷன் வாங்கிட்டு வந்துட்டே இருப்பேன். காரணம் என்னென்னா, நான் சிஎம்ஏ படிச்சிருந்தேன். ஸோ அந்த சிஎம்ஏ அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கு. இப்போ வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருக்கிற ஒரு விஷயமும் அதுதான். ஸோ சிஎம்ஏ அப்படிங்கிறது எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சோ அது பிகாமோட ரொம்ப பவர்ஃபுல். அதுக்கு மட்டும்தான் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேனே தவிர்த்து பிகாமுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டேன். அது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமும் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் பிகாம் வந்து படிக்கிறப்போ சைமல்டேனியாக நீங்கள் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாம் கிளியர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் கிளியர் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் நீங்கள் ஒரு பெட்டரான லைஃப் லீட் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன். அண்டு இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டயத்தில் மட்டும்தான் நீங்கள் அதிகமாகலாம் படிக்க முடியும். நீங்கள் ஜாபுக்குன்னு போயிட்டீங்கன்னா படிக்கிறதுக்குள்ளே செத்து போயிடுவீங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஜாப்புன்னு வந்துருச்சுன்னா அப்படியே காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், அப்புறம் கல்யாணங்கிற ஒரு பிரச்சனை வரும், கதையை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டயத்தில் வந்துட்டு நீங்கள் படிப்புக்கு கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு படிக்க ஆரம்பிங்க. அதான் வந்து என்னுடைய ஒரு பேசிக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம். சப்போஸ் நான் சொன்ன உங்களுக்கு பிலீஃப் இல்லை, எப்போ வேணால் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒர்க் பண்ணுறவங்கிட்ட கேட்டு பாருங்கள், படிக்கணும் எக்ஸ்ட்ரா படிக்கிறத பற்றி அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரகிள் போட்டு படிச்சிங்கன்னா, அதுக்கப்புறமா 10-15, 20-30, 40 இயர்ஸ் நீங்கள் கொஞ்சம் நிம்மதியாக வந்து இருக்கலாம். ஸோ இதான் வந்து பேசிக்காக என்னுடைய ஒரு சின்ன ஒரு அட்வைஸ், சஜஷன் அண்ட் ஒரு சில ஐடியாஸ். ஸோ இதான் பேசிக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோ பேரண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கருத்து இருக்கலாம், பிகாஸ் நீங்கள்லாம் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துருப்பீங்க. நான் சின்ன பையன் தான், பட் நீங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்திருப்பீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லன்னு சொல்லலாம், இன்ஸ்டாகிராமையும் கூட வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து என்கிட்ட வந்து சொல்லலாம். இதோ நான் கிளம்பலான் இருக்கேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர், பீஸ் அவுட்.